ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனலை ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே வர்றீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தமிழில் பார்த்துருக்கீங்க, மேக்ஸ்லேயும் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. நான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னு எக்ஸாம்பிள்ஸ் தனியாக, எக்ஸசைஸ் தனியாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா படிங்க. 9th ஸ்டாண்டர்டுக்கு நான் மேக்ஸ் இப்போ எக்ஸசைஸ் வரியாக போடலையேன்னு யோசிக்காதீங்க. 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸசைஸ், ஒவ்வொரு எக்ஸசைஸ், ஒவ்வொரு சாப்டர்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இப்போ 9th, நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் கான்சன்ட்ரேட் இப்போ பண்ணுறேன். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறனால நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸ், ஒவ்வொரு சாப்டர்ஸாக நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் எக்ஸசைஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் சம்ஸும் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கிறதுலாம் என்னது, எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் என்னதுமா, எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸசைசஸ், இதெல்லாம் எக்ஸசைசஸ். நல்லா பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சாப்டர் 1 பேஜ் 21 எக்ஸாம்பிள் 1.10, பேஜ் 21 எக்ஸாம்பிள் 1.20, பேஜ் 23 எக்ஸாம்பிள் 1.21, எக்ஸாம்பிள் 1.22, பேஜ் 25 எக்ஸாம்பிள் 1.24, பேஜ் 26 எக்ஸாம்பிள் 1.25, பேஜ் 27 எக்ஸாம்பிள் 1.26, பேஜ் 29-33, பேஜ் 29லேருந்து 33 வர எக்ஸாம்பிள் 1.27லேருந்து எக்ஸாம்பிள் 1.34, 2734 நினைக்காதீங்க, 27லேருந்து 1.34 வர. இது சாப்டர் 1. சாப்டர் 2ல பேஜ் 52ல எக்ஸாம்பிள் 2.8, பேஜ் 54ல எக்ஸாம்பிள் 2.13, பேஜ் 63ல எக்ஸாம்பிள் 2.20, இந்த மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பேஜ் 65ல எக்ஸாம்பிள் 2.23ல வெறும் செகண்ட் சப்டிவிஷன் மட்டும், பேஜ் 72ல எக்ஸாம்பிள் 2.31ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் தேர்ட் சாப்டர், பேஜ் 96ல எக்ஸாம்பிள் 3.15, பேஜ் 101ல எக்ஸாம்பிள் 3.23, பேஜ் 106ல 3.28 டு 3.31, 106ல 3.28 டு 3.31, பேஜ் 110 எக்ஸாம்பிள் 3.36, பேஜ் 111 எக்ஸாம்பிள் 3.37, பேஜ் 112-113லையும் இந்த சம்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் 3.39-3.40. அப்புறம் 4 பேஜ் 153ல தியரம் 1, அதை என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, கேட்கலாம். பேஜ் 156ல எக்ஸாம்பிள் 4.2-4.3, இவ்வளவும் எக்ஸாம்பிள் சம்ஸ். நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்ஸை எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ஏன்னா 50% கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம்ஸ் வரும். அதனால் எக்ஸசைஸை விட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 8 மார்க்ஸ் கூட நான் எழுதியிருக்கேன். கிராஃப் பேஜ் 117ல எக்ஸாம்பிள் 3.42ல 1 and 2, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 3.42ல 1, 2, பேஜ் 117 கிராஃப், 8 மார்க்ஸ். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பேஜ் 175லேயும் 176லேயும் எக்ஸாம்பிள் 4.12-4.13. சென்ட்ராய்ட் ஆர்த்தோ சென்டர், நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு போனால் கூட ஓகே, ஏன்னா சாய்ஸில் இருக்கும், சென்ட்ராய்ட் ஆர் ஆர்த்தோ சென்டர் 4.12-4.13, ஓகேம்மா. இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸை தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் குறைவாக இருக்கும். சரி, எக்ஸசைஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பேஜ் 28 எக்ஸசைஸ் 1.5 ஃபுல்லி, நீங்கள் எல்லாமே அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோ முக்கியமான எக்ஸசைஸ். பேஜ் 35 எக்ஸசைஸ் 1.6 ஃபுல்லி, 1.5 1.6 கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் போடணும். ரெட் கலரில் எழுதியிருக்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஜ் 55 எக்ஸசைஸ் 2.3ல ஃபஸ்ட்டில் 1, 2, 3 சப்டிவிஷன், பேஜ் 55 எக்ஸசைஸ் 2.3 ஃபஸ்ட்டில் 1, 2, 3, பேஜ் 68 எக்ஸசைஸ் 2.6 ஃபோர்த் 1, 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2.6 ஃபோர்த்தில் 1, 2, பேஜ் 70 எக்ஸசைஸ் 2.7-3.45, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம், பேஜ் 70 எக்ஸசைஸ் 2.7-3.45, பேஜ் 88 எக்ஸசைஸ் 3.1ல 10-11-12, பேஜ் 97ல எக்ஸசைஸ் 3.3
9, 10, 11, 12 பேஜ் 111 எக்ஸசைஸ் 3.4 6 டு 11 அப்புறம் 13 14 பேஜ் 107 3.6 ஃபுல்லி ஃபேக்டரைசம் இதோ எதுவும் எது கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது 107 வந்து 3.6 ஃபுல்லி பேஜ் 111 எக்ஸசைஸ் 3.7 6th சம் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வரும் இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸசைஸ் 3.8 ஃபேக்டரைஸ் ஃபுல்லி இதுவும் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் 1.5, 1.6, 3.6, 3.8 இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும் பேஜ் 157 எக்ஸசைஸ் 4.2 1, 2, 4, 5, 8, 9 ஓகேயா 8 மார்க்ஸ் கிராஃப் வந்து பேஜ் 124 எக்ஸசைஸ் 3.10 அதில் நிறைய இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டில் 1, 2, 3, 4 சப்டிவிஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க ஏன்னா எக்ஸாம்பிளும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எக்ஸசைஸ் 3.10 1, 2, 3, 4 8 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பேஜ் 177 எக்ஸசைஸ் 4.5 1, 2, 4 ஒன்று கேட்பாங்க 5, 2, 8 அதான் சொன்னேன் இல்லையா சென்ட்ராய்டு ஆர்த்தோ சென்டர் அதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க ஏதாவது ஒன்று நல்லா தரவை படிச்சுட்டு போங்க 1, 2, 4, 5, 2, 8 நல்லா கவனிச்சுக்கோங்க 14 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் 10 சம்ஸ் அட்டன் பண்ணணும் 13-9 அட்டன் பண்ணணும் ஒரு சம் கம்பல்சரி ஓகே 14 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க 13 நீங்கள் 9 அட்டன் பண்ணணும் அப்புறம் ஒரு சம் கம்பல்சரி எதெல்லாம் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட்னு போட்டிருக்கேன் இல்லையா வென் டயக்ராம் ஏதாவது வென் டயக்ராம் டிமார்கன்ஸ்லாம் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஏதாவது ஒரு வென் டயக்ராம் நமக்கு கேட்பாங்க அப்புறம் 1.6 இருந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இல்லட்டா டிமார்கன்ஸ்ல அதை வச்சு ப்ராப்ளம் கொடுப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்று கேட்பாங்க தேர்ட் ஃபோர்த் அரேஞ்சிங் சர்ட்ஸ் இன் டிசைனிங் ஆர்டர் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் ஒரு சம் எக்ஸசைஸ்ல ரெண்டு சம் இருக்கு ஃபிஃப்த் ரேஷனலைசேஷன் ஆஃப் சர்ட்ஸ் பேஜ் 70 இதுல இருந்து இந்த மாதிரி டைப் ரேஷனலைசேஷன் ஆஃப் சர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சம் இருக்கும் அப்போ 1, 2, 3, 4, 5 6th ஃபேக்டரைஸ் ஃபேக்டரைஸ்ல ரெண்டு சம் கேட்கலாம் 3.6 ஒரு ஃபேக்டரைஸ் இருக்கு 3.8 ஃபேக்டரைஸ் இருக்கு ரெண்டு சம் அப்புறம் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேக்டர் தியரம் இதுல ஒரு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் ஆர் ஃபேக்டர் தியரம் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ற நீங்க எழுத வேண்டிய 10 8 சம்ஸ் இது வரும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒமிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த 3.84 இருக்கு இல்லையா 3.4 ஒமிட் பண்ணணும்னு நினைச்சா ஒமிட் பண்ணிக்கலாம் சாய்ஸ்ல நான் விடணும்னு நினைச்சா விட்டுக்கலாம் அப்படி எனக்கு ஒமிட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இது போடுங்க கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் 3.4 உங்களுக்கு டஃபா இருக்குன்னா நீங்க எதை சாய்ஸ்ல விடலாம் சாய்ஸ்ல இதையும் தியரட்டிக்கல் ஜாமெட்ரியும் சாய்ஸ்ல வச்சுக்கோங்க சாய்ஸ்ல மத்த எதையுமே சாய்ஸ்ல நீங்க என்ன செய்யாதீங்க விடாதீங்க இதெல்லாம் 1.5 ஃபுல்லா போடணுமா போடணும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்க இது மட்டும் கஷ்டமா இருந்துச்சுன்னா 3.4 ரொம்ப அதுல ஐடென்டிட்டிஸ் நிறைய வருது இதை சாய்ஸ்ல வைக்கணும்னா எக்ஸசைஸ் 3.4 சாய்ஸ்ல வச்சுக்கலாம் பட் இதுல இருந்து கண்டிப்பா என்ன இருக்கும் 5 மார்க்ஸ் சம்ஸ் வரும் ஓகேயா உங்களுக்கு என்னென்ன ஐடியா கொடுக்கணுமோ எல்லா ஐடியாவும் கொடுத்தாச்சு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எப்படி வரும் குவார்ட்டர்லி எக்ஸாம்ல நீங்க எப்படி அட்டன் பண்ணணும் அதை எப்படி எக்ஸாம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு எக்ஸாம் நல்லா எழுதுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா எழுதுங்க திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறக்காதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க